அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே முதலில் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்வதற்கு முன்னால், இந்த அரங்கத்தில் நிறைய கற்றறிந்த மகளிர் ஆளுமைகளால் இந்த மகளிர் அரங்கம் நடத்தப்படுகிறது. இந்த அரங்கத்தில் ஆட் மேன் அவுட்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆட் உமன் அவுட்டாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான். காரணம், அவர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்திய போது அவர்களுடைய அனுபவ வயதே 25, 30, 40, ஆனால் என்னுடைய உண்மையான வயதே 25 தான். எனவே அவர்களுடைய அனுபவத்தில் கால்வாசி கூட இல்லாத என்னை பேச அழைக்கிறார்களே என்று முதலில் அச்சம் இருந்தது. பிறகு நானே எனக்கு சமாதானம் தெரிவித்து கொண்டேன். அது என்ன சமாதானம் என்று சொன்னால், வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் அவர்கள் சந்தித்த முதல் மேடையில் அவருடைய வயது 10, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய முதல் இதழை தொடங்கிய போது அவருடைய வயது 14 தான். எனவே திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்பது தலைமுறை இடைவெளி இல்லாமல் அந்த கொள்கையை கடத்துவது. எனவே தலைமுறை இடைவெளி இல்லாமல் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் என்ற வகையிலே இதை பெருமையாக கருதி இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்து கொண்டிருக்கக்கூடிய மதுரவாயில் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி கழக செயலாளர் அருமை சகோதரர் நொலம்பூர் ராஜன் அவர்களே, மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மரியாதைக்குரிய சகோதரர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, இந்த நிகழ்விலே இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், கொரோனா என்ற பெருந்தொற்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே டஃப் கொடுத்தது. ஆனால் கொரோனாவுக்கே டஃப் கொடுத்தவர் தான் நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மானமிகு சகோதரர் சுப்பிரமணியன் அவர்கள். ஏன்னு கேட்டால், எந்த மாநிலத்திலேயுமே எப்படி கொரோனாவை கட்டுப்படுத்துவது என்று ஒரு முறையான செறிவான வழக்கத்தை பின்பற்றாத போது அதற்கு முன்மாதிரியாக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தியதில் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களுக்கு உற்ற துணையாக கரமாக இருந்தது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். அந்த வகையிலே இந்த அரங்கத்தில் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் அம்மா சாரதா நம்பி ஆரூரன் அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா பேராசிரியர் பர்வின் சுல்தானா அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா மீரா நாகராஜன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, மகளிர் தோழர்களே, மாற்றியக்க நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால், சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்லி தான் நம்மளெல்லாம் வளர்த்துருப்பாங்க. சுதந்திர போராட்டத்தில் எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் ரத்தம் சிந்தினார்கள், எவ்வளவு வலிமை மிகுந்த போராட்டம். அந்த சுதந்திர போராட்டத்தால் தான் நாம் நிம்மதி மூச்சுக்காற்றை சுவாசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை வரலாற்றில் படித்திருக்கிறோம், ஆனால் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் குரல் வளை நசுக்கப்பட்டு மூச்சு விட முடியாமல் திணறுவது எப்படி என்பதை லைவாக நமக்கு காட்டியது தான் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த அடிமை ஆட்சியும், அதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்த ஃபாசிச ஆதிக்கவாதிகளும். சுதந்திர காற்றை எப்படி சுவாசிப்பது என்று தெரியாத எங்களுக்கு எப்படி சமத்துவ காற்றை சுவாசிப்பது என்பதை தெரிய வைத்த தேர்தல் தான் கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல். மூச்சு விட முடியாமல் திணறிய போது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒற்றை ஆக்சிஜன் சிலிண்டர் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள். ஏன் ஆக்சிஜன் சிலிண்டர்னு சொல்றேன்னா, என்ன செய்வது என்று படித்து முடித்தவர்களுக்கு வேலை இல்லை, படிக்க நினைப்பவர்களுக்கு, மருத்துவராக நினைக்கக்கூடியவர்களுக்கு கல்வி கனவாகவே போனது, மகளிர் நல திட்டங்களை கொடுப்பதற்கு வழி இல்லை, உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. இப்படி அனைத்து நிலையிலும் நமக்கு நிம்மதி பெருமூச்சை வாங்கி தந்தது இந்த ஆட்சிதான். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை என்பது, தந்தை பெரியார் விரும்பிய ஆட்சியை
பேரறிஞர் அண்ணாவால் அவருடைய இறப்பின் காரணமாக கொடுக்க முடியவில்லையே என்று அண்ணா தவித்திருந்த ஆட்சியை, முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையே என்ற கவலையை நீக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு அனைவரையும் ஒருமுகமாக தளபதி அவர்கள் நமக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஏதோ புகழ்வதற்கோ அல்லது அவரை துதிப்பாடுவதற்கோ கிடையாது. என்னுடைய தலைப்பு ஏழை எளியோரை காக்கும் பரிவு. இந்த தலைப்பை பார்த்த உடனேயே எவ்வளவு பெரிய ஆளுமையினுடைய ஒரு செயலை, மிகப்பெரிய ஒரு தொண்டை பரிவு என்ற ஒற்றை வார்த்தையில் சுருக்கிவிட்டோமோ என்று எனக்கு சந்தேகம் வந்தது. காரணம், தனிப்பட்ட நான் ஒருவருக்கு காட்டுவது என்பது இரக்கமாக இருக்கலாம், தனிப்பட்ட ஒருவருக்கு நான் காட்டுவது என்பது கருணையாக இருக்கலாம், பரிவாக இருக்கலாம். ஆனால் முதல்வர் அவர்கள் பரிவை மட்டும் இந்த சமூகத்தின் மீது காட்டவில்லை, கருணையை மட்டும் இந்த சமூகத்தின் மீது காட்டவில்லை. அவர் காட்டுவது என்பது மனிதநேய தொண்டைதான். நாள்தோறும் அவர் இச்சமூகத்தின் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில்தான் எப்படி ஏழை எளியோரை காக்கக்கூடிய பரிவை அவரிடத்தில் காண்கிறோம் என்பதை அதிசயமாக இருந்தது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகளை படிக்க போது ஒரு கவிதையில் பாரதிதாசன் கோடை வெயிலை பற்றி எழுதியிருந்தார். அதில் புரட்சி கவிஞர் பதிவு செய்கிறார், வெயிலின் கொடுமையை விளக்கிட எண்ணி, வெயிலின் கொடுமையை விளக்கிட எண்ணி கடற்கரை பக்கம் நடந்தேன். கடலோ உலைநீர் போல கொதித்தலை உயிர்த்தது என்று சொல்லி அந்த வெயிலினுடைய தாக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வராது. அதில் இறுதியில் பாரதிதாசன் சொல்லுகிறார், யான் ஒருவன் மட்டுமா சந்தித்தேன் இன்னலை? இல்லை இல்லை, எல்லா மக்களும் வந்தேரிகளால் நொந்தழுவார் போல் கோடை வெயிலில் வாடலானோம். புரட்சியின் புழுக்கத்தின் பின் பொது உடைமை போல் புகுந்தது மாறியே என்று சொன்னார். ஆம், மே 2 கொளுத்துகின்ற வெயிலிலே, கோடையிலே எங்களை பிடித்திருந்த புழுக்கமெல்லாம் நீங்கி மாறி போல் வந்ததுதான், மழை போல் வந்ததுதான் இந்த ஆட்சியாக அமைந்திருக்கிறது. ஒரு 3 மட்டும் எப்படி முதல்வர் அவர்கள் ஏழை எளியோர் மீது பரிவை காட்டுகிறார், தொண்டு செய்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இது அவர் செய்வதில் வியப்பில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரை இரத்த சொந்தங்களுக்குள்ள ஜீன் என்று சொல்லக்கூடிய மரபணு கடத்தப்படுகிறதோ இல்லையோ, கொள்கை வாரிசுகளுக்கிடையே மரபணு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், கலைஞரின் மரபணு கடத்தப்பட்டதால் என்னவோ அவருடைய அனைத்து செயல்களுமே மனிதநேய தொண்டாக தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், வேலம்மாள் என்று ஒரு 90 பாட்டி நாகர்கோவிலில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரே புகைப்படத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பிரபலமானவர். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்த அந்த 2000 கொரோனா நிதியை கையில் பிடித்து கொண்டு அவருடைய வாயை வைத்து அவர் சிரித்திருப்பார். அதை நம்முடைய வழக்கத்தில் பொக்கை வாயை காட்டி சிரிக்கிறார் என்று அனைவரும் சொன்னார்கள். அதில் என்ன இருக்கு? 2000 கொரோனா நிதியை வாங்கி ஒருவர் சிரிப்பதில் என்ன இருந்துவிட போகுது என்று நாம் நினைக்கலாம். அதைவிட கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த பாட்டி சொல்கிறார், இந்த 2000 இல்லைன்னு சொன்னால் எனக்கு உணவே இல்லைப்பா என்று சொல்லுகிறார். சரி பாட்டி, நீ கொஞ்சம் சிரி, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு ஒரு புகைப்பட கலைஞர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்த அந்த புகைப்பட கலைஞரை அழைத்து பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இந்த முதல்வரை விட்டால் வேறு எந்த முதல்வருக்கும் வராது. என்ன காரணம்னு கேட்டால், நேற்றைக்கு முன்தினம் அந்த பாட்டியை சந்திக்கிறார் முதல்வர். சந்தித்து அவரிடத்தில் பேசுகிறார். அவருக்கு ஓய்வூதியம் கொடுத்ததற்கு அந்த பாட்டி நன்றி சொல்கிறார்கள். இந்த 2 இடையிலே முதல்வர் அவர்கள் ஒரு பதிவினை பதிவு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த ஏழைகளின் சிரிப்பில்தான் இந்த ஆட்சியின் சிரிப்பு அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுதான் ஏழை எளியோரிடத்திலே அவர் காட்டக்கூடிய பரிவு. அது மட்டுமல்ல தோழர்களே, என்னை மிகவும் பாதித்த ஒரு சம்பவம், மிகப்பெரிய அளவிலே கொரோனா நெருக்கடி காலகட்டத்திலே எல்லோருமே செய்வது அறியாமல் திகைத்தார்கள். அப்போது ஒரு நூலை வாசிக்க நேர்ந்தது. அதுதான் அன்சர்டைன் குளோரி என்று சொல்லக்கூடிய நிச்சயமற்ற பெருமை.
அது ஏதோ நம்முடைய எழுத்தாளர்களோ அல்ல நம்முடைய திராவிடர் இயக்க சிந்தனையாளர்கள் எழுதிய நூல் அல்ல. புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் அமர்த்தியா சென்னும் ஜீன் ட்ரீஸ் அவர்களும் எழுதியது. ஏன் பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னு நான் தெளிவாக சொல்கிறேன்னா, தினந்தோறும் நம்முடைய தொலைக்காட்சிகளில் யாரோ ஒருவர்களை அவர்களே அனுப்பி பொருளாதார அறிஞர்கள் தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு, இந்த 8 மாசத்துல தான் அகல பாதாளத்திற்கு போயிடுச்சு என்று பொய்யை பரப்பக்கூடியவர் என் பொருளாதார அறிஞர்கள் மத்தியில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, எல்லா நாடுகளுக்கும் தீபா சின்ஹா என்று சொல்லக்கூடிய ஆய்வறிஞர் செல்லுகிறார் மாநிலத்திற்கும், எந்த மாநிலத்திலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூடப்பட்டு கிடந்தது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு நான் வந்தபோது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துடிப்போடு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதிலும் நான் எல்லாரையும் அழைத்து கேட்டேன், ஏதாவது பணம் கொடுப்பீங்களான்னு. இல்லை என்று அனைவரும் சொன்னார்கள், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று. அதில் அவர் பதிவு செய்கிறார் அந்த ஆய்வறிஞர், பொது மருத்துவத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று அது தொடங்கிய ஆண்டு 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே. அவர் என்ன செய்தார்னு கேட்டால், உயிருக்கு துடித்தவர்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை தந்தை கொடுத்தார். உயிருக்கு துடித்தவர்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை தந்தை கொடுத்தார். துடித்தக்கூடிய உயிர்களை நேரடியாக வந்து காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி மக்களை தேடி மருத்துவம் என்ற உன்னத திட்டத்தை தளபதி அவர்கள் தந்தார். இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னு கேட்டா, எதை அவருடைய தலைவர்கள் சிந்தித்தார்களோ அதை 2 மடங்கு வேகமாக இவர் சிந்திக்கிறார். அதை பார்க்கிற போது எங்களுக்கு தோன்றிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அடிக்கடி திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், வி ஹவ் வான் த பேட்டில் நாட் த வார். போர்க்களத்தில் ஒரு களத்தை தான் நாம் வென்றிருக்குமே தவிர போரை அல்ல என்று. இந்த போரை தொடங்கி முன்னுரை எழுதியது தந்தை பெரியார். இந்த இன எதிர்க்கான போராட்டத்திலே, இந்த போரிலே முடிவுரையை தளபதி அவர்கள் காலகட்டத்தில் எழுதுவதற்கு தான் தமிழ்நாட்டினுடைய தலை நிமிர்வு தளபதி அவர்கள் என்று பொது தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். 2 செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். முதல் செய்தி, இவர் ஏழை எளிய மக்களிடம் காட்டக்கூடிய பரிவு என்பது இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய உயிர் நாடி. எங்கு எல்லாம் சமத்துவமும் சமூக நீதியும் அடிபடுகிறதோ அங்கெல்லாம் திராவிடர் இயக்கத்தினுடைய குரல் எழுப்பப்படும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நரிக்குறவ சமூகத்திற்கு நலவாரியம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த நரிக்குறவ சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று தெரிந்தவுடனேயே அஸ்வினி என்ற ஒரு சகோதரி கோவில்ல எங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல பேசுறாங்க. ஒரு காணொளி, சாதாரண ஒரு வலைக்காட்சியில பேசுகிறார். இதை பார்த்து விட்டு மற்ற முதல்வர்களாக இருந்தா பார்த்துருக்கவே மாட்டாங்க. மற்ற முதல்வர் யாருன்னு நீங்க பேரு கேட்க கூடாது. காரணம், எனக்கு விவரம் தெரிந்து 10 ஆண்டுகளில் நல்ல முதல்வரை நான் பார்த்ததில்லை. எனவே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் டயருக்கு அடியில் தான் முதல்வர்களை பார்க்க முடியும் என்று. இன்றுதான் நேரடியாக பார்க்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த ஆட்சியில் அவர் சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, அடுத்த நாளே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. இதற்கும் நிறைய பேர் கேட்டாங்க, இதனால் அமைச்சர் போய் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு செய்தியா, இதெல்லாம் பெருமையா பேசுறீங்களேன்னு சொல்லி. நாம பெருமையா பேசல. அந்த சகோதரி அஸ்வினி சொல்றாங்க, அமைச்சரே எங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டாங்க, இனி யார் எங்களை எப்படி பார்த்தா என்ன என்ற அந்த உணர்வை நரிக்குறவ சமூகத்தை சார்ந்த நம் சகோதரி அஸ்வினிக்கு விதைப்பதுதான் இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய நோக்கம். அதை பார்த்து விட்டு அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, ஆதார் அட்டை அனைத்தையும் முதல்வர் அவர்கள் நேரில் சென்று வழங்குகிறார். அப்போது அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்க படுற கஷ்டத்தை பார்த்து யாரையாவது அனுப்பிச்சு விடுவாருன்னு பார்த்தோம், ஆனால் முதல்வரே நேரில் வருவார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் முதல்வன் படத்தில் அர்ஜுனை தான் முதல்வர் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் முதல்வராக படத்தில் இருப்பது சுலபம், ஒவ்வொரு நாளும் மக்கள் முதல்வராக இந்த களத்திலே நிற்பது கடினமான காரியம். அதை மிக சுலபமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அஸ்வினி அவர்களை பார்த்து விட்டு ஒரு பதிவை இடுகிறார்,
விளிம்பு நிலையில் இருக்கும் ஆக கடைசி மக்களுக்கும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கொண்டு சேர்ப்பதுதான் திராவிடர் இயக்கத்தின் பணி. சகோதரி அஸ்வினி அவர்களுக்கு மறுக்கப்பட்டது உணவு அல்ல, மரியாதை. அதை மீட்டு கொடுக்கக்கூடிய பெரும் வாய்ப்பை என்னுடைய ஆட்சி பெற்றிருக்கிறது என்று மிகப்பெரிய உயரிய நோக்கத்தோடு பதிவு செய்கிறார். ஆம், இன்றைக்கு பெரியார் ஏறத்தாழ 2000 ஆண்டு கால நம்மை அடிமைப்படுத்த வைத்தவர்களை கதற வைத்து கொண்டே இருந்தார். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் கடந்த 10 ஆண்டுகளில் அவால் நம்மை அழுக வைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தினம் தினம் அவர்கள் கதறுவதை பார்க்கும் போது எங்களுக்கும் தோன்றுகிறது, எஸ் ரியலி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி தான் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம், நாங்களே சொல்லுகிறோம். நாங்கள் யாருக்கு டேஞ்சர் என்று சொன்னால், நாங்கள் யாருக்கு ஆபத்து என்று சொன்னால், ஏழை எளியோருக்கு யார் எதிரியாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு நாங்கள் எதிரிதான், உங்களுக்கு நாங்கள் ஆபத்து தான். சமத்துவத்திற்கும் சமூகத்திற்கும் யார் எதிரியாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு எங்களுடைய முதல்வர் ஆபத்து தான். அதே நேரத்திலே சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் சகோதரத்துவத்திற்கும் மாநில சுயாட்சிக்கும் முதுகெலும்போடு யார் துணை நிற்கிறீர்களோ அவர்களுக்கு தளபதி நல்ல நண்பர் மட்டுமல்ல, நல்ல மனிதரேய மாண்பாளராகவும் இருப்பார் என்பதை சொல்லி ஏழை எளியோரை காக்கும் பரிவில் மட்டுமல்ல, தமிழகத்தின் தலை நிமிர்விலும் எழுதப்படக்கூடிய ஒரே பெயர் தளபதி அவர்களின் பெயராக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் பதிலே யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, திகாக்காரவங்க திமுககாரங்கள்லாம் அமைதியாக இருக்கீங்க, எவ்வளோ வசைப்பாடுறாங்க, எவ்வளோ ஏளன பேச்சுகள், எத்தனை பேசுகிறாங்க, எவ்வளோ பட்ட பெயர்கள் வைத்தார்கள், இப்போ உங்கள் ஆட்சி தானே பதில் சொல்லலாம்லன்னு கேட்பாங்க. நாங்கள் பதில் சொல்லுவது காலத்தால் அழிந்துவிடும், நாங்கள் சொல்லக்கூடிய பதில் காலத்தில் நிலைத்து நிற்காது. ஆனால் தளபதி அவர்கள் தினமும் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். காலத்தால் அழிக்க முடியாத அந்த பதிலுக்கு பெயர்தான் தளபதியின் செயல். அந்த செயல் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை இவர்தான் ஆழ்வார் என்று சொல்லி முடிக்கிறேன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.